வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம கோஸ் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக கோஸ் பொரியல், கோஸ் கூட்டுன்னு செஞ்சால் பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பக்கோடாவாக செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டுன்னு இப்போ பார்ப்போம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கோஸ், இஞ்சி துண்டு துண்டாக நறுக்குனது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு, மிளகாத்தூள், இப்போ நம்ம கடலை மாவு போடுறோம். கடலை மாவு மட்டும் போட்டால் உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி, இது மாதிரி போண்டா மாதிரி வந்துடும். கொஞ்சம் ரைஸ் பவுடரும் கூட சேர்த்து போட்டிங்கன்னா கிறிஸ்பி வந்து கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் ரைஸ் பவுடரும் நான் சேர்த்து போட்டுக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். கோஸ்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து தெளித்து இப்போ செய்யணும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கோஸ்னாவே பொதுவாக சாப்பிட மாட்டாங்க. கோஸில் நீர் சத்து நிறையா இருக்குது. இது வெயில் காலத்தில் பசங்க சாப்பிட்றது நல்லது. அதே வெஜிடபிள்ஸாக சேர்த்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்ற குழந்தைங்க சாப்பிட்றாங்க, சாப்பிடாத இருக்குங்க. என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நான் க்ரியேட் பண்ணேன். அதுலேயும் கோஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெங்காயம் உங்களுக்கு இல்லாத டைம்லேயும் நீங்கள் அதுக்கு பதிலாக கோஸ் போட்டு நீங்கள் எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் கோஸ் போட்டு செய்யலாம், அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டியாக பிசைஞ்சு வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் பொறப்புறன்னு வரும், இல்லாட்டினா பஜ்ஜி மாதிரி வரும். பஜ்ஜி மாதிரி வேணுன்றவங்க அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். கிறிஸ்பி டைப் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம். கடையில் என்ன வச்சுருக்கோம், என்ன காஞ்சதும் போட்டுக்கலாம். Yeah.